மை டியர் மக்களே, நீங்க பார்த்து கொண்டிருப்பது கூல் காஃபி வித் மீ, நான் உங்க ஷாம்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோடவே ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கான திருக்குறள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்வாழ்க்கை அதிகாரம் 5:10 திருக்குறளை தான் பார்க்க போகிறோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். இந்த திருக்குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கிறவன் வான் உலகத்தில் உள்ள தெய்வ முறையில் வைத்து மதிக்கப்படுவான். இதுதாங்க இந்த திருக்குறளுக்கான விளக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், April 5 இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்க்கலாம். நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்மிகா மந்தனா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய நடிகை, அது மட்டுமின்றி சிறந்த மாடலும் கூட. மேலும் தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழி படங்கள்லையும் நடித்திருக்காங்க. அது மட்டுமின்றி பல விருதுகளும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கின்சுக் வைத்தியா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய நடிகர், அது மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்ததற்காக மிகவும் பிரபலமானார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷயம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பூனம் பாஜ்வா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய நடிகை, அது மட்டுமின்றி சிறந்த மாடலும் கூட. மேலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழி படங்களையும் நடிச்சிருக்காங்க. மேலும் அவங்களுடைய முதல் படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2008 சேவல் திரைப்படத்தின் மூலம் மக்களின் மனதை ஈர்த்துள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக் ஜீவான் ராம். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு பீகாரை சேர்ந்த இந்திய சுதந்திர ஆர்வலர் மற்றும் அரசியல்வாதியும் ஆவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹரிஷ் உத்தமன். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய நடிகர், அது மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழி திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. மேலும் கௌரவம், பாண்டிய நாடு, மீகாமன் இது போன்ற படங்களில் வில்லனாக நடித்ததற்காக மிகவும் பிரபலமானார். மேலும் பல விருதுகளும் பெற்றுள்ளார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேஜ் சப்ரு. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய நடிகர், அது மட்டுமின்றி ஹிந்தி திரைப்படங்களில் அதிகமாக நடிச்சிருக்காரு. மேலும் 1980s முதல் 2010 வரை பாலிவுட் திரைப்படங்களில் பல படங்களில் நடிச்சிருக்காரு. நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிர்மயி. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய நடிகை, தொலைக்காட்சி தொகுப்பாளரும் ஆவார். அது மட்டுமின்றி மலையாள சினிமாக்களில் பணிபுரிந்த ஒரு முன்னாள் மாடலும் ஆவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெத்தில் தேவிகா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவங்க ஒரு இந்திய பாரம்பரிய நடன கலைஞர், அது மட்டுமின்றி ஆராய்ச்சி மேற்பார்வையாளர் மற்றும் கலாச்சார மொழிபெயர்ப்பாளரும் ஆவார். நம்ம ஷோவோட நெக்ஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுரேஷ் கிருஷ்ணா. இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய திரைப்படம் நடிகர், அது மட்டுமின்றி தொலைக்காட்சி நடிகரும் கூட. மேலும் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் மிகவும் பிரபலமானார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷோவோட லாஸ்ட் விஷ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிரீஷ் கோபாலகிருஷ்ணன். இவங்களுக்கு தாங்க இன்னைக்கு பிறந்த நாள். இவர் ஒரு இந்திய பில்லியனர் தொழிலதிபர் ஆவார். அது மட்டுமின்றி உலகளாவிய வணிகம் மற்றும் தொழில்நுட்ப சிந்தனையின் தலைவராகவும் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்தெந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு பார்த்தோம். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் எங்கள் பிசிடிவியின் சார்பாகவும் எங்களோட விஷயத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்க உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, மேலே வந்துட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேர், அவங்களுக்கு என்றைக்கு பர்த்டே இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் ஒரு 10 முன்னாடி நீங்கள் எங்களுக்கு அமிச்சாலே போதுங்க. இனி வரக்கூடிய ஷோஸில் அவங்களுக்கு எங்களோட விஷஸ் கன்வே ஆகணும்னு சொல்லி ஆகணும். நாளைக்கு என்ன அந்த செலிபிரிட்டிஸ்க்கு பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கணும்னா, கூல் காஃபியை டோன்ட் மிஸ் இட்.